ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு நிரந்தர லைஃப் செட்டில்டு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு ஸோ அந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பார்த்தினா அறுபதாயிரம் வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் முன் அனுபவம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை ஸோ உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாடத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இது பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் ஸோ விவசாயத்துறையில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இண்டியா தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க மொத்தமாக வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டகிரி தான் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கேட்டகிரினால உங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் இல்லைன்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு வந்து பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடாது எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன்த் ஜான்வரி அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்போ நடக்கும்னா டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்க்கு ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்து நீங்கள் வந்து ஸோ கால் லெட்டர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஐம்பது வேகன்சி இருக்குது அது வந்து கம்யூனிட்டி வரையும் அந்த வேகன்ஸி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க இதில் வந்து இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கனா இதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்குமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கனா ஒன் இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் கேட்டகரியாக அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சர்வீஸ் கண்டிஷன்லேருந்து கேரண்டி அக்ரிமெண்ட் பாண்ட் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சாலரி வந்து பாருங்கள் அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அந்த ஒன் இயர் ட்ரைனிங் அப்போ சிக்ஸ்டி தௌசண்ட் உங்களுக்கான சேலரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் உங்களுக்கான பேசிக் பேவாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி தௌசண்ட் கிட்டரியே வந்து வரும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ கிராஜுவேட் டிகிரி எதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம் அதில் வந்து பாருங்கள் ஆர்ட்ஸோ இல்லைனா சயின்ஸ் இல்லைனா காமர்ஸ் இல்லைன்னா வந்து அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா வந்து ஹார்டிகல்ச்சர் இல்லை இல்லைனா வந்து அனிமல் ஹஸ்பெண்ட்ரி இல்லைனா வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஸோ மேனேஜ்மெண்ட் கேட்டகிரி ஸ்டாட்டிக்ஸு ஹெச்ஆர் அதர்ஸ் இந்த மாதிரி வந்து எது முடிச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டோட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அதர்ஸ் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா அதே எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் பாருங்கள் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் ஒபிசியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள்யூஆர்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரி வந்து இருக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி பேட்டரில் கொஷின்ஸ் வரும் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் எவ்வளோ நேர இதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கொஷின் பேட்டனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில்தான் வந்து வரும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கான குவாலிஃபிங் மார்க்குமே இங்கே வந்து மேலே கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வரையாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு கொஷின்ஸ் நீங்கள் ராங்காக இல்லாதனா ஒன் பை ஃபோர்த்து மார்க் படி உங்களுக்கு வந்து இதில் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான எக்ஸாமே வந்து இருக்கும் ஆன்லைன் மோடில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே ஒரே எக்ஸாமும் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இன்ட்ரி வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதுக்கான வெனியூ டேட்டு டைம் எல்லாமே வந்து பார்த்தினா இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கால் லெட்டர் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க செலக்ஷன் மெத்தடுமே இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் அது வந்து பாருங்க எப்படி செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சென்ட்ரு இருக்குது அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மூணு சென்ட்ரு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தினா ஸோ உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ டவுன்லோட் பண்ணக்கூடிய கால் லெட்டர் வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான வெப்சைட் லிங்க்லேருந்து எல்லாமே இங்கே வந்து ஏ டூ சைட் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ப்ரொசீஜருமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழே நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸோ வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது பாருங்க ஹவுட் அப்ளைல வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணும் ஸோ மூணாவது வந்து பார்த்தோன்னா சிக்னேச்சர்லேருந்து உங்களோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செவன்டீன்த் ஜான்வரிந்து டுவெண்டி ஃபிஃப்த் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிடி பி டபுள் கேட்டகரியாக இருந்தால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணும் மீது இருக்கிற கம்யூனிட்டி எல்லாருமே வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் ஏஐசி ஓஎஃப் இந்தியா டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதே ஃபார்மலா படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்